ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடலை ஹாய் பத்தி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வாங்க. எல்லாரையும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் பத்தின ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஒரு பியூட்டி சம்பந்தமான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ அந்த பியூட்டி அப்படின்னு வரும்போது, அந்த ப்ராடக்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம உடம்பு பத்தி, நம்மளுடைய ஸ்கின்னை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து எல்லா விஷயங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு பேசிக்கா இருக்கும், ஸ்கின்னை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் யூஸ் பண்றதாகட்டும், நம்ம ப்ராடக்ட் வாங்குறதாகட்டும், இல்லை நம்ம வீட்டில் டிஏவை பண்றோம்னாலும், நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கின்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால கரெக்டான ஒரு இதை எடுத்துக்க முடியும். எடுத்துக்கிட்டா தான் கரெக்டான ஒரு விஷயம் வந்து நடக்கும். இப்போ பிம்பிள்ஸ் இருக்குன்னா பிம்பிள்ஸ் போகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்கின்னை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலை பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை பற்றி பேச போகிறோம். ஸ்கின்ன்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா, ஹீட்னால தான் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு ஒரு ஹீட்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் எல்லா விஷயமே நடக்குது நம்ம உடம்புல. அந்த ஹீட்டுன்றது என்னைக்கு வந்து இல்லாமல் ஒரு கூலிங்காக மாறுதோ, அன்றைக்கி வந்து நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு குளத்தில் விழுகிறாங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அவங்கள வந்து நம்ம தூக்கிட்டு வந்த உடனேயே வந்து அவங்க கை காலெல்லாம் ஹீட் பண்ணி விட்டு அவங்கள இது பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கூலிங் ஆகாமல் ஹீட் பண்ணி விட்டோம்னா அவங்க இதுவாக இருப்பாங்க. ஸோ இப்போ நியூ மம்மா இருக்கீங்க அப்படின்னா, அவங்க பேபி சிக்காக இருக்காங்க அப்படின்ட்டுனா, டாக்டர் சொல்லுவாங்க உங்கள் குழந்தை வந்து கூலிங் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அதாவது கை காலம் சில்லுன்னு ஆகாமல் இருந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட உடம்பு வந்து சூடாகவே தான் இருக்கணும். என்றைக்கு ஒரு சில்னஸ் ஆகுது அப்படின் போது நம்ம வந்து உயிரோடு இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்மளோட உடம்பு வந்து ஹீட்னால தான் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த சீசன்ஸை பார்த்துடலாம். நம்மளோட உடம்பு சூடுன்னு சொல்லியிருக்கேன். சீசன்ஸ் வந்து, அதாவது நம்மளோட காலங்கள் 4 மாதமாக பிரிஞ்சு வருஷத்தில் 4 மாதமாக வரும், மொத்தம் 12 மாதம். ஸோ அந்த 12 மாதமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்சமாக நம்மளோட பாடி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று சம்மர், இன்னொன்று வந்து வின்டர். இது ரெண்டு விஷயத்துல தான் ரொம்ப அதிகமாகும். மீதி மாதத்துலலாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட பாடி அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த காலம் மாற்றங்கள் அப்போ, கிளைமேட் சேஞ்சஸ் அப்போ வந்து நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து சரியாக நமக்கு என்ன பண்ணணும் தெரியாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த காலம் மாற்றத்துக்கும் நம்மளோட உடம்புக்கும், இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கும் நம்மளோட உடம்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி ஹீட்டாக இருக்கும் போது, இப்போ சம்மர் டைம் வருது, இப்போ நல்ல வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வெயில் அடிக்கும் போது நம்ம உடம்பும் ஹீட்டாக இருக்குன்னும் போது அது செட் ஆகாது. இன்னும் 2 ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை உற்பத்தி பண்ணும். அதே சமயம் நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்குது, நம்ம வந்து வின்டர் இப்போ வந்துருச்சு அப்படின்ட்டுனா ரொம்ப கூலிங்காக இருக்கும் வின்டர்னும் போது. ஸோ ரொம்ப கூலிங்காக மழை பனி அப்படின்ட்டு இருக்கும் போது நம்ம உடம்புக்கு வந்து இந்த பனி இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ வெயில் சூடும் அதாவது கூலிங்கும் வந்து ஏற்றுக்காது, ரொம்ப ஹீட்டை கிளப்பி விடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஆக மொத்தத்தில் நம்ம உடம்பு சூடாக இருக்குது, இன்னும் 2 ஏதாவது நடக்கும் போது, இன்னும் 2 சூடாகும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம். சரி, எதனால் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து முதல்ல எதையா இருந்தாலும் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், அது வந்து உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான நோய்கள் வந்தாலும் வந்து நம்மளோட ஸ்கின்ல தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். நமக்கு வெளி பார்வைக்கு காமிக்கிறது வந்து நம்ம ஸ்கின்ல தான் காமிக்கும். நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது உங்களோட டிசீஸ் கிளியர் ஆகிடும். இது ஒரு இது. ஸோ நம்மளோட உடம்புல இவ்வளோ இடம் இருந்தாலுமே நம்மளோட ஃபேஸ் மட்டும் ஏன் அதிகபட்சமாக வந்து ப்ராப்ளம் வருது, ஆயிலி ஃபேஸ் ஆகட்டும், அல்லது வந்து பிம்பிள்ஸ் வருது, சைடு எஃபெக்ட், அலர்ஜி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ரொம்ப அதிகபட்சமாக காமிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரைக்கும் தான் அதிகமான ஹீட் வந்து அங்கே இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் எல்லா விஷயங்களும், நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம மூளை யோசிக்கிறது, நம்மளை செயல்படுத்த வைக்கிறது, காது கேட்க வைக்கிறது, கண் பார்க்குறது, அந்த மாதிரி மூக்கு வாய் அப்படின்னு எல்லா விஷயமும், நிறைய விஷயம் வந்து இங்கே நடக்கிறனால இங்கே தான் அதிகம் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலாம் தலை குளிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறது, டெய்லி எண்ணெய் வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும் போது கூட தலை குளிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதை வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய உடலோட
உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் நிலை வந்து மாற்றங்கள்ல தான் ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தபடி அதுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிம்பிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஃபேஸில் காமிக்கக்கூடியது. ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து மேஜராக ஒரு ரெண்டு டைமில் பாதிக்கப்படும். ஒன்று வந்து லேடிஸ் வந்து டீனேஜ் ஆகுறாங்க, ஜென்ஸ் வந்து டீனேஜ் பருவம் வராங்க அப்படின்ற சமயத்தில் வந்து அவங்கள உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து நிலை மாறும் போது அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக வரும். அதுக்கப்புறம் மேரேஜ் டைமில், ஸோ மேரேஜ் டைம்லேயே அவங்களோட உடலில் உள்ள வெப்பம் மாறுறனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆகும். ஸோ ஒரு ஒரு உறுப்பு உறுப்பு உருவாகுது வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம நிறையா இன்டேக் கூலிங்காக அதாவது தண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கும் போது அது வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஹீட்னால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றத சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்கின் டைப்ஸ் கிடையாது. மொத்தம் நாலு வகையான ஸ்கின். அது என்னென்ன ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி அதை கேரிங் எடுத்துக்கணும், எடுத்துக்க கூடாது அந்த நாலு ஸ்கின்க்கோ அப்படின்றத பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.